பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருள் புரியும் தலங்களில் ரொம்ப தனி சிறப்பு மிக்கது பஞ்சவடி ஆஞ்சநேயர் திருக்கோவிலுங்க. ஆஞ்சநேயர் பஞ்சமுகங்களுடன் காட்சி தரும் ஆலயம் வந்து திண்டிவனம் பாண்டிச்சேரியோட சாலையில் உள்ள பஞ்சவடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. கோவிலுக்கு சைடிலேயே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் பிளேஸ் இருக்குங்க, அங்கேயே நம்ம வெஹிக்கிள்லாம் பார்க் பண்ணிக்கலாம். கோவில் உள்ள என்ட்ரானோனையே 36 அடி உயர பிரம்மாண்ட திருமேனியுடன் அருள் புரிகிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயருங்க. இந்த தலத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணன், சத்ருக்கன், பரதன் ஆகியோர் ஒரு சன்னதியில் வந்து அருள் பாலிக்கிறாங்க. அதுபோல் விநாயகர் ஒரு சன்னதியில் இருக்காங்க. எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் அருள் புரிவேன் அப்படிங்கிறது ஆஞ்சநேயரோட வாக்குங்க. ஆஞ்சநேயர் பல தோற்றங்களில் காட்சி தந்து தன்னோட பக்தருக்கு அருள் பாலிக்கிறாங்க. அத்தகைய தோற்றங்களில் தனி சிறப்பு கொண்டது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருவடிவம். அவங்கள தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நரசிம்மர், வராகர், கருடன், ஹயக்ரீவர் ஆகியோரின் திருமுகங்களுடன் காட்சி தர்ற பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசிக்கும் போதே நம்மளோட மனக்கவலையெல்லாம் போயிடுமா? சீதையை மீட்க வந்து ராமர் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை போகும்போது சேது சமுத்திரத்தில் பாலம் அமைக்கப்பட்டதில்லைங்க. இதில் கிடச்ச மிதக்கிற கல்லோட ஒரு பகுதி வந்து இக்கோவிலோட தரிசனத்துக்காக வச்சுருக்காங்க. 8 கிலோ எடையுள்ளது இந்த கல். தண்ணீர் நிறைஞ்ச ஒரு பாத்திரத்தில் போட்டு பூக்கள் வச்சு அலங்கரிக்கிறாங்க. அதையும் வந்து மக்கள் வழிபடுறாங்கங்க. ஆஞ்சநேயருக்கு எதிர்த்தாப்புலேயே அந்த கல் இருக்குங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கல்லுங்க. இந்த கோவில் அப்படியே பார்த்துக்கிட்டே பஞ்சவடின்னு இந்த ஊருக்கு எதனால் பேர் வந்தது, ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகங்கள் அமைந்ததோட பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. பஞ்சவடி அப்படிங்கிறது 5 வித மரங்கள் சூழ்ந்த வனம் அப்படிங்கிறது பொருளாம். முன்னாடி இருந்த காலத்தில் அரசு, ஆல், வில்வம், நெல்லி, அசோகம் ஆகிய 5 வித மரங்கள் அடர்ந்த வனமாக இந்த இடம் இருந்திருக்கு. ரிஷிகள், முனிவர்கள் இவங்கள்லாம் இந்த இடத்துல குடில்கள் அமைத்து தங்கி தவமும் யாகங்களும் நடத்திக்கிட்டு வந்தாங்களாமா. இந்த இடம் வந்து நம்ம ஆஞ்சநேயரோட 5வது முகம். அப்படியே நம்ம சுற்றி வரும்போது இதோட பின்பகுதியில் தெரியும். இது ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்குங்க. இது அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ராம ராவண யுத்தத்தில் வந்து ராவணன் தோல்வி அடைஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மயில் ராவணன் அப்படிங்கிற ஒருத்தன் யாகம் செய்கிறாங்கங்க. அந்த யாகம் வந்து தடங்கள் இல்லாமல் முடிஞ்சிட்டுன்னா ராமரும் லக்ஷ்மணரும் அழிஞ்சிடுவாங்க. அவரோட யாகத்தை தடுத்து நிறுத்த ஆஞ்சநேயர் விரும்புகிறாருங்க. ராமபிரான்கிட்ட போய் உத்தரவு கேட்குறாரு. மயில் ராவணனோட யாகத்தை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராமபிரானும் உத்தரவு கொடுக்குறாரு. தடுத்து நிறுத்த புறப்பட்ட ஆஞ்சநேயர் வந்து நரசிம்மர், வராகர், கருடன், கயக்ரீவர் ஆகியோர்களை வணங்கி ஆசி பெறாரு. அவர்களும் தங்களுடைய சக்திகளை வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறாங்க. அவர்களோட முகமாகவும் ஆஞ்சநேயர் திகழ்கிறாருங்க. இதன் மூலம் ஆஞ்சநேயர் பஞ்ச முகம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து மயில் ராவணனை அழித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்ரீ ராமபிரானோட பாதுகைகள் வந்து காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்குதுங்க. பக்தர்கள் ரொம்பவே பரவசத்தோடு தரிசிச்சுட்டு போகிறாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. கோவிலோட சைடில் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்கங்க. இந்த கோவிலோட அமைப்புங்கிறது கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. மூலவர் ஆஞ்சநேயருக்கு வந்து 118 அடி உயர விமானம் இருக்குது. அதன் மீது வந்து 5 அடி உயர கலசம் இருக்குது. இங்கே இருக்க மூலவருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1008 லிட்டர் பாலாவது தேவைப்படுமா. இங்குள்ள 1200 கிலோ எடையுள்ள ஒரு மணியை ஒலிக்கும் போது 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ஒலி வந்து நமக்கு கேட்குமாங்க. இந்த ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு நரசிம்மனோட அருளால் வெற்றி, லக்ஷ்மி கடாட்சகம், ஹயக்ரீவரோட அருளால் அறிவாற்றல், ஆன்மீக பலம், வராகரோட அருளால் மனத்துணிவு, கருடனின் அருளால் நஞ்சு ஆபத்து விலகும் தன்மை, மன அமைதி மற்றும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து வேண்டிய வரங்களை வேண்டியபடியே அருள்வாராங்க. நம் துயரங்கள் யாவற்றையும் போக்கி அருள் புரிவாருன்னு சொல்கிறாங்க.